ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய நேயர்களே, இதுவரை லேவியர் புத்தகத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து அதனுடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளிலே அத்தொடர்ச்சியாக அதனுடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். அவனுடைய விலையானது வாங்கும்போது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அவனுக்கு விலை கிடையாது. எந்த காலத்திலும் அவன் பொருள் சேர்க்க முடியாது, பணம் சேர்க்க முடியாது, சொத்து சேர்க்க முடியாது. அவன் எப்படி எப்படி விடுதலை பெறுவான்? அதனால் இவனுக்கு யார் தான் துணை நிற்க முடியும்? உறவினர் தான் துணை நிற்க முடியும். எனவே அவர்கள் உறவினில் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். 49. அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும், அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும். இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று, உறவினன் என்கிற போது நெருங்கிய உறவினராக இருக்கட்டும், குறிப்பாக தந்தையின் சகோதரனோ அல்லது அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கலாம் என்றால், இங்கே குடும்பமே அடிமையாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை ஒட்டி இருக்கிற அவருடைய பெற்றோருடைய சகோதரர், அவருடைய பிள்ளைகள், இவர்கள் தான் துணை நிற்க முடியும். அப்படி அவர்களும் இவர்களை மீட்க முடியாவிட்டால் என்ன செய்வது? வசதி ஏற்படும் போது, வசதி ஏற்படுகிற போது நீயாவது இந்த அடிமை தலையிலிருந்து வெளியேறு. 50 வசனம். அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைபட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். இது ஏற்கனவே நாம் பார்த்தது தான். இஸ்ராயேல் இனத்தில் எப்படி ஒருவன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கான நியதி இருக்கிறது. ஒருவனால் தன்னை மீட்டுக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த யூபிலி ஆண்டு வரைதான் அவர்களுக்கு அந்த நெறி இருக்கிறது. அந்த யூபிலி ஆண்டுக்குள்ளாக வருகின்ற ஆண்டுகளில் கழிந்தது போக 42 ஆண்டுகள். அந்த 42 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இவர்களுக்கு விலை நிர்ணயிக்க முடியும். அந்த 42 ஆண்டுகளிலும் எத்தனை ஆண்டுகள் இவர்கள் ஊழியம் செய்தார்களோ அதை கழித்துவிட்டு மீதமுள்ள ஆண்டுக்கு மட்டும்தான் இவர்கள் பணம் செலுத்தி வெளியேற வேண்டும். அந்த தொகையை கொடுத்தாலே, அந்த உறவினர்களோ அல்லது இவர்களுக்கு உதவுகிறவர்களோ கொடுத்தாலே இவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியை போல கணக்கிடப்பட வேண்டும். ஆக எப்படிப்பட்ட தொகை நிர்ணயிக்கப்பட வேண்டும்? ஒரு ஆண்டு கூலியாளுக்கு என்ன தொகை நிர்ணயிக்கிறாயோ அந்த தொகை, அது நிச்சயமாக அடிமைக்கு நிர்ணயிக்கிற தொகையை விட அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அடிமைக்கு. அதனால கூலியாளுக்குரிய தொகையை நிர்ணயம் செய்து கழிந்தது போக மீதத்தை கொடுத்தால் போதும். 42 ஆண்டுகள் என்றால் அவன் 20 ஆண்டுகள் உழைத்திருக்கிறான் என்றால் மீதம் 20 ஆண்டுகளுக்கு மட்டும் நீ அந்த ஓர் ஆண்டு கூலியாக ஒரு கூலியாளுக்கு எதை கொடுப்பாயோ அதை 20 ஆண்டு கணக்கிட்டு நீ கொடுத்து இவனை விடுதலை செய் என்கிற கணக்கு. ஆண்டுகள் மிகுதியாக இருந்தால் மிகுதியாக திருப்பி கொடுக்க வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாக இருந்தால் ஒருவேளை 42 ஆண்டுகளும், அதாவது அவன் அடிமைப்பட்ட அதே காலத்திலே மீட்க வேண்டும் என்றால் 42 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் 20 ஆண்டுகள் உழைத்து விட்டான் என்றால் 22 ஆண்டுகளுக்கு கொடுத்தால் போதும். எனவே எத்தனை ஆண்டுகள் அதிகமாக இருக்கிறோ அத்தனை ஆண்டுகளுக்கு தொகையும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. 53. யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கேற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனை போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கூடாது. அதுதான் அடிப்படை. இந்த ஏறக்குறைய இந்த அடிமைகள் அத்தனை பேருக்கும் ஏறக்குறைய எழுதி வைத்தற்போல் ஒரே மாறி வருவது, இவர்களை கொடுமையாய் நடத்தாதே. அது உன் இனத்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது பிற இனத்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது பிற இனத்தவனிடத்திலே நீ அடிமையாக இருந்தாலும் சரி, கொடுமைப்படுத்தாதே. இறுதியாக 54
இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். விடுதலை பெறுவர் என்ன, அதாவது எப்படியோ யூபிலி ஆண்டில் யாரும் விடுதலையாக வேண்டும், விடுதலையாக வேண்டும். இதுதான் அடிப்படை சிந்தனை. அது அந்நியருக்கு அடிமைப்பட்டால் கூட யூபிலி ஆண்டிலே யாராவது ஒருவர் இவர்களை விடுவிக்கக்கூடிய முயற்சியை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் யூபிலி ஆண்டில் யூதர்களில் எவரும் அடிமைப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. இஸ்ராயல் மக்களில் எவரும் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. யூபிலி ஆண்டு விடுதலை ஆண்டு. அவர்களுடைய விடுதலை என்கிற போது அவர்கள் அடிமைத்தனத்தில் இல்லை, அவர்கள் உரிமை குடிமக்களாக இருக்கிறார்கள் என்று வலியுறுத்தி சொல்ல வேண்டும். 25:55 இறுதியாக, ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இதே வாக்கியம்தான் 25:42 இடம்பெறுகிறது. 42 வாசியுங்கள். 42, எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள், அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பது மட்டும்தான் இங்கே வந்து இல்லை, மற்றது மற்ற அந்த வாக்கியத்தினுடைய முக்கிய பகுதி இருக்கிறது. ஏனெனில் இஸ்ராயல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமைப்படக்கூடாது, அவர்கள் எப்பொழுதும் உரிமை மக்களாக வாழ வேண்டும். அவர்கள் எனக்குத்தான் வேலைக்காரர்கள், பிற இனத்தாருக்கோ உனக்கோ வேலைக்காரர்கள் அல்ல, வேலைக்காரர்கள் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் குறுகிய காலத்தான் இருக்க வேண்டும். இருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நீ கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்களுடைய ஏழ்மையின் காரணமாக அல்லது வசதியின்மையின் காரணமாக அவர்களுடைய இல்லாமையின் காரணமாக அவர்கள் அடிமைப்பட்டு பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் விரைவிலே விடுதலை பெற வேண்டிய சூழல் வர வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம் இது 25 முழுக்க முழுக்க ஏழைகள் சார்ந்ததாக இருக்கிறது, நிலம் சார்ந்ததாக இருக்கிறது, விடுதலை சார்ந்ததாக இருக்கிறது, ஓய்வு சார்ந்ததாக இருக்கிறது. ஆக நிலமும் அதனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும், மக்களும் அதனுடைய உரிமையை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது. கொடுமை இருக்கக்கூடாது. வேலையாட்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, கொடுமைப்படுத்துவதோ ஏமாற்று வேலையோ இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து இது பொதுவான ஒரு கருத்து, நம்ம வந்து யூபிலி கொண்டாடுகிற பொழுது நீங்கள் ஏற்கனவே இந்த யூபிலி ஆண்டினுடைய அந்த தொடக்கத்தில் சொன்னது போல் முதல் சிந்தனை வந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தூய்மைக்கு அடுத்து தான் வந்து அடுத்து விடுதலை அடுத்த சிந்தனை வருகிறது. அதற்கடைய அந்த விடுதலையின் ஒன்ற கருத்தில் வருகிற பொழுது தான் மற்ற கருத்துக்கள் எல்லாமே நலம் தரும் சிந்தனைகள் அதிகமாக வருகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய யூபிலிகளில் நாம் அந்த தூய்மை முதல்ல வந்து அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அந்த இந்த செய்திகள் எடுத்தாலும் இந்த வாசகங்கள் எடுத்தாலும் கூட பயன்படுத்தப்படுவதில்லை. விடுதலை சிந்தனைகள் வந்தாலும் கூட நன்றி உணர்வை மட்டும்தான் அதிலே மையப்படுத்துவதாக இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்ததில் விடுதலையை பற்றி கடன் கொடுப்பதாக, ஏழையை பராமரிப்பது, மற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, அந்த எல்லா சிந்தனைகளும் வந்தாலும் கூட நாம் அதில் எப்படி நன்றி உணர்வை மட்டும் நான் அதிகமாக சொல்கிறோம், அதற்கான எந்த தொடர்பும் அதில் இல்லாத 2000 நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். 2000 முன்னால் ஜூபிலிக்கான தயாரிப்புகள் தொடங்கியது. நான் மறைமாவட்டத்தை பற்றி பேசவில்லை, உலக அளவில் நாடுகளை பற்றி பேசினேன். நாடுகளெல்லாம் ஒன்று கூடின, ஒன்று கூடி நாம் ஜூபிலியை கொண்டாடப் போகிறோம். 2000 இந்த நாம் 3வது மெலனியம், அதாவது அந்த 3வது நூற்றாண்டு, 2000 என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதை தாண்டி நாம் போகிறோம், இன்னொரு நூற்றாண்டை தொடுகிறோம். எனவே அந்த 3வது மில்லனியத்துக்குள்ளே நுழைகிறோம். 2 முடிந்துவிட்டது, 2000 முடிந்துவிட்டது, இப்பொழுது 3வது 1000 நாம் நுழைந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான கட்டம். நமக்குள்ளே எத்தனையோ நாடுகள் கடன்கார நாடுகளாக இருக்கின்றன. கடன் சுமையால் அவையெல்லாம் மெலிந்து கிடக்கின்றன, நைந்து கிடக்கின்றன. அந்த நாடுகளுக்கெல்லாம் வசதி உள்ள நாடுகள், வாய்ப்புள்ள நாடுகள், வளர்ந்த நாடுகள் கடன் கொடுத்திருக்கின்றன. அந்த கடன் சுமையால் இவையெல்லாம் எழ முடியாமல் கூணி குறுகி போயிருக்கின்றன. அதனால் இந்த ஆண்டை நாம் ஒரு பார்வையாக வைத்து
எல்லாருடைய கடன்களையும் நாம் நீக்கலாமே என்று கருத்துக்கள் எல்லாம் வந்தது. இறுதியில் என்ன நிகழ்ந்தது? எந்த நாடும் எந்த நாட்டினுடைய கடன்களையும் நீக்குவதற்கு தயாராக இல்லை. அதனால் இது பேச்சுக்களில் நாம் வலுவாக பேசுவோம், ஆனால் செயல்பாட்டுக்கு வருகின்ற போது இந்த சிந்தனைகள் எதை கொடுக்கிறதோ அந்த சிந்தனைகளை உள்வாங்கி அதன்படி வாழ்வதற்கு எப்போதுமே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது அப்படித்தான் நாம் இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய விழாக்களில் இந்த விடுதலை சிந்தனைகளோ அல்லது நம்மை தூய்மைப்படுத்துகின்ற சிந்தனைகளையோ நாம் முக்கியத்துவப்படுத்தாமல் விழாவை மட்டும் அல்லது நன்றியை மட்டும் முன்னிலைப்படுத்துவது வந்து இதனுடைய பாதிப்புகள் தான். வழக்கமாக எது கடினமாக இருக்கிறதோ அதை செய்ய மாட்டோம், எது எளிதாக இருக்கிறதோ அதை செய்வோம். இங்கும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நன்றியை கூறுவது ரொம்ப எளிது, ஆனால் நம்மை தூய்மைப்படுத்துவதும் விடுதலை சிந்தனையும் கடினம். அந்த கடினமாக இருப்பதனால அதை சற்று நம்ம தளர்த்தி வைத்திருக்கிறோம், பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பின்னாலே பார்ப்பது என்பது என்றைக்கும் நடக்காது. நாளைக்கு பார்ப்போம் என்பது என்றைக்குமே பார்க்க இயலாது. நாம் இப்பொழுது பார்ப்போம் என்பது தான் பார்க்க முடிந்தது. நாளைக்கு பார்ப்போம் என்றால் நாளை என்பது என்றைக்குமே வராது. நன்றி தந்தையே. தந்தை அவர்கள் லேவியர் புத்தகத்தின் 25வது அதிகாரத்தை மிக தெளிவாகவும் எளிய முறையிலும் விளக்கி கூறியிருக்கிறார்கள். அதே வேளையிலே அந்த அதிகாரமானது நம்முடைய அன்றாட வாழ்விலே மறு வாசிப்பு செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஆணித்தரமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது லேவியர் புத்தகத்தின் 25வது அதிகாரத்தின் வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியர் அகமம் அதிகாரம் 25. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது. நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு, நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும்.
குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள், என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் ஏழாம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால், ஆறாம் ஆண்டு நிலம் மூன்றாண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். எட்டாம் ஆண்டு விதை விதைத்து ஒன்பதாம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர்குடிகளுமே. நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால், அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்க மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு. அதற்குள் மீட்டுக் கொள்ள வேண்டும். ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை, மீட்டெடுக்கலாம். அல்லது யூபிலி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை. அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும். நகர்களின் பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாயிருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும். பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலப்புலங்களிடத்திற்கும் திரும்பிச் செல்லட்டும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராயிருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி
உங்களுக்கு உடமையாக்கிக் கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ, உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும். அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியை போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாயிருந்தால் மிகுதியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனை போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருத்தந்தை அவர்கள் மிக எளிய முறையிலே நமக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.